டிஎன்பிசி ரிலாக்ஸ் டைம்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம இலக்கண பகுதியில் பார்க்கக்கூடியது யாப்பு இலக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடியது. யாப்பு இலக்கணம்னா என்னன்னு சொல்லி அடிப்படையை தெரிஞ்சுக்கணும். யாப்பு இலக்கணம் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, மரபு கவிதைகள் எழுதுவதற்காக தான் இந்த யாப்பு இலக்கணத்தை பயன்படுத்துகிறோம். மரபு கவிதைகள் புது கவிதைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா, இலக்கணத்திற்கு உட்பட்டு எழுதப்படுவது என்னென்னு கேட்டிங்கன்னா அதே மரபு கவிதைகள். அப்படி அவ்வாறு மரபு கவிதைகள் எழுத உதவுவதுதான் யாப்பு இலக்கணம். புதுக்கவிதைகள் வந்து இலக்கணத்திற்கு உட்படாது, கருத்தை மட்டும் அடிப்படையாக வச்சு வரக்கூடியது புதுக்கவிதை, சரிங்களா? அப்படிப்பட்ட யாப்பு இலக்கணத்திற்குரிய உறுப்புகள், அந்த யாப்பு இலக்கண செயலுக்குரிய உறுப்புகள் எத்தனைன்னு கேட்டிங்கன்னா ஆறு, சரியா? என்னென்ன? எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை, இதுதான் இந்த யாப்பு இலக்கணத்துக்குரிய உறுப்புகள். யாப்பு இலக்கணத்தின்படி எழுத்து எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னென்னா மூன்று வகைப்படும் சொல்லி சொல்லணும், சரிங்களா? யாப்பு இலக்கணத்தின்படி எழுத்து என்னென்னா குறில், நெடில், ஒற்று, ஏன் யாப்பு இலக்கணப்படி எழுத்துக்கள். குறிலில் என்ன வரும்னா உயிர்குறில் வரலாம், உயிர்மெய்க்குறில் வரலாம். உயிர்குறில் அப்படின்னா ஆனா அப்படின்னா உயிர்குறில். உயிர்மெய்க்குறில்னா உயிரும் மெய்யும் சேர்றதுனால வரக்கூடிய குறில், காணா அப்படின்னு வரும். இக்கு ப்ளஸ் ஆ கா அப்படி வந்துச்சுன்னா உயிர்மெய்க்குறில். இது ரெண்டுமே குறில் தான், இந்த இதுக்கு வந்துடும். நெடில்னா உயிர் நெடில், உயிர்மெய் நெடில். உயிர் நெடில்னா என்ன வரும்? ஆ அப்படின்னா உயிர் நெடில். உயிர்மெய் நெடில்னா கா, உயிர்மெய்யின் சேரதுனால வரக்கூடிய நெடில் உயிர்மெய் நெடில். இதுக்குள்ளே போனோம்னா அப்படி வரும். ஒற்றுனா ஆயுத எழுத்து, ஒற்று எழுத்து. ஒற்று எழுத்து என்ன? இக்கு, இங்கு, இச்சுனா ஒரு மெய் எழுத்து. ஆயுத எழுத்து இக்கு. மெய் எழுத்தும் ஆயுத எழுத்தும் ஒற்றில் வந்துடும், சரிங்களா? அந்த எழுத்தை பொறுத்தளவு இதுதான் நம்மளுக்கு யாப்பு இலக்கணப்படி. இதில் அடுத்து அசை. அசை அப்படின்னா என்னென்னா நம்மளுக்கு ரெண்டு வகைப்படும், என்னென்னா நேரசை, நிறையசை அப்படின்னு சொல்லக்கூடிய. நேரசை அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஷார்ட்கட்டாக அதாவது எப்படி நான் வச்சுக்கோன்னா, ஒரு எழுத்து வந்துச்சுன்னா நேரசைன்னு நான் வச்சுக்கோங்க. ஒரு எழுத்துனா எப்படின்னா அந்த ஒற்றை கணக்கு பண்ணக்கூடாது. ஒற்றை கணக்கு பண்ணாமல் ஒரு எழுத்து வந்துச்சுன்னா நேரசை. அதாவது எப்படி வரலாம்னா குறில் மட்டும் வரலாம், நா அப்படின்னு குறில் மட்டும் வரலாம். நெடில் மட்டும் வரலாம், நா அப்படின்னு நெடில் மட்டி வரலாம். இந்த குறிலோட ஒற்று சேர்ந்து வரலாம், நெடிலோட ஒற்று சேர்ந்து வரலாம். ஆனால் ஒற்றை நம்ம யாப்பலக்கணத்தில் கணக்கு எடுத்துக்கூடாது. நாம் அப்படின்னு வச்சுன்னா இந்த ஒற்றை கணக்கில் எடுத்துக்கலைன்னா இந்த ஒரு எழுத்து, இது நேரசை, சரிங்களா? நிறையசைனா ரெண்டு எழுத்து வந்துச்சுன்னா நிறையசை. எப்படின்னா ரெண்டு குறில் வரலாம், கடை கா ஒரு குறில், டா ஒரு குறில், ரெண்டு குறில் வரலாம். ஒரு குறில் ஒரு நெடில் வரலாம், கா டா, இப்படி ஒரு குறில் ஒரு நெடில் வரலாம். இது ரெண்டோட சேர்ந்து ஒரு ஒற்று வரலாம், ஒரு குறிலோட ஒரு நெடிலோட சேர்ந்து ஒற்று வரலாம், கடாம் அப்படின்னு வருது பார்த்தீங்களா. இப்படி ரெண்டு எழுத்து வந்துச்சுன்னா இது நிறையசை, சரிங்களா? சீரில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அசைகள் சேர்ந்து வரக்கூடியது ஒரு சீர்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு சீரில் ஒரு குறளில் உள்ள ஒரு சீர், மேலே நாலு சீர், கீழே மூணு சீர் உள்ளது ஒரு குறள். அந்த சீரில் உள்ளதை எப்படின்னா இந்த அசைகள் சேர் ஓரசை சீர், ஓரசை இப்படி பிரிக்கும் போது இந்த ஒரு எழுத்து மட்டும் வந்து அப்படியே அந்த சீர் முடிஞ்சுன்னா அது ஓரசை சீர். ஈரசை சீர்னால் பிரிக்கும் போது ரெண்டு அசை வரணும், அது ஈரசை சீர். மூவசை சீர்னா மூணு அசைகள் வந்துச்சுன்னா ஒரே சீரில் மூணு அசைகளாக, ஒரு நேர் 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 அப்படி மூணு அசைகள் வந்துச்சுன்னா மூவசை சீர். நாலசை சீர்னா ஒரே சீரில் நாலு தான் பிரித்தோம்னா அது நாலசை சீர். இப்போ நம்ம குறளில் வாய்ப்பாடு பிரிக்கும் போது பார்ப்போம், இது ரொம்ப ஈஸியாக புரியும், சரிங்களா? அதுக்கடுத்து தலை, அடி, தொடை. தலை அடி தொடையெல்லாம் நம்ம வாய்ப்பாடு பிரிக்கும் போது இன்னும் தெளிவாக பார்ப்போம், சரிங்களா? இது மூணும் நம்மளுக்கு வாய்ப்பாடு பிரிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது, அதனால் இது மூணே சொன்னோம், எழுத்து, அசை, சீர், சரிங்களா? இப்போ வாய்ப்பாடு எப்படி பிரிக்கிறது, ஒவ்வொரு அசைக்கும் ஒவ்வொரு சீருக்கும் என்னென்ன வாய்ப்பாடு வரும்னு சொல்லி பார்ப்போம், சரியா? யாப்பு இலக்கண உறுப்புகள் என்னென்னு சொல்லி பார்த்தோம். இப்போ வந்து ஒரு குறளை வந்து எப்படி நம்ம சீர் அசை வாய்ப்பாடை வந்து எப்படி பிரிக்கிறது, ஒரு சீரை வந்து அசை எப்படி பிரிக்கிறது, அதுக்கு வாய்ப்பாடு எப்படி கணக்கிடுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம், சரிங்களா? இது ரொம்ப ஈஸியான பகுதி, ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதாவது பிறர் நான தக்கது தான் நானாயின் அறம் நான தக்க துடைத்து, இது குறள். இப்போ அதோட சீர்களை வரிசையாக எழுதிட்டோம். எப்படி பிரிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சீர் எடுத்துக்கிட்டோம், அதை அசையை எப்படி பிரிக்கணும்னா குறள் வந்து, அதாவது குறில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா குறில் வந்து எப்போவுமே தனியாக போகாது. ஒரு குறில் வந்துருச்சுன்னா அதுக்கு பக்கத்து எழுத்த பார்க்கணும். ஒரு இன்னொரு குறில் இருந்துச்சுன்னா அந்த குறிலோட சேர்த்து பிரிக்கலாம். பக்கத்தில் இன்னொரு நெடில் இருந்துச்சுன்னா அந்த குறில் நெடில் சேர்த்து பிரிக்கணும். இப்போ குறிலாக இருந்தாலும் நெடிலாக இருந்தாலும் பக்கத்தில் மெய் இருந்துச்சுன்னா அந்த மெய்யோட சேர்த்து பிரிச்சிடணும். ஏன்னா மெய்யெழுத்து வந்து நம்மளுக்கு கணக்கிலே கிடையாது, சரிங்களா? புள்ளி வச்ச எழுத்து நம்ம கணக்கிலே எடுத்துக்க மாட்டோம். அதாவது ஒரு எழுத்து வந்துச்சுன்னா நேர், ரெண்டு எழுத்து வந்துச்சுன்னா நிறை, அதில் வந்து புள்ளி வச்ச எழுத்து கணக்கு கிடையாது. ரெண்டு குறில் வந்தாலும் ஒரு குறில் நெடில் வந்தாலும் அது
என்ன சொல்லுவோம் நிறை ஒரு குறில் வந்தாலோ ஒரு நெடில் வந்தாலோ அதுக்கு வந்து என்ன சொல்லுவோம் நேர்னு சொல்லுவோம் சரிங்களா இப்போ நம்ம எக்ஸாம்பிளோட பாக்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும் இது எப்படி பிரிக்கிறது நம்ம சொன்னா குறில் எழுத்து மட்டும் தனியா போகாது குறில் எழுத்து பக்கத்துல உள்ள எழுத்தோட சேர்ந்து துணையா தான் போகும் நெடில் எழுத்து தனியா போகும் இத மட்டும் நான் வச்சுக்கங்க சரிங்களா இப்போ பிறர் நான அப்படினு எப்படி பிரிக்கிறது அப்படி கேட்டிங்கனா இது பிறர் நான ஃபர்ஸ்ட் எழுத்து பாருங்க பி இருக்கு இது குறில் இந்த குறில் தனியா போகாது பக்கத்துல உள்ள ரா அதுவும் குறில் ரெண்டையும் சேர்த்து என்ன மெய்யெழுத்தோட சேர்த்து பிரிக்கணும் எந்த மெய்யெழுத்து வருதோ அந்த புள்ளி வச்சு எழுத்து வந்துருச்சுன்னா மெய்யெழுத்து வந்துச்சுன்னா அதையும் அதோட சேர்த்துக்கிறணும் அடுத்து என்னது நா நெடில் நெடில தனியா பிரிச்சுக்கரலாம் சரிங்களா அதுக்கடுத்து நத் ஒரு குறில் ஒரு மெய்யெழுத்து இப்படிதான் பிரிக்கணும் சரிங்களா இப்போ இங்க எத்தனை எழுத்து இருக்கு பிறர் இப்போ என்ன நான் பிரிச்சுட்டு புள்ளி வச்சு எழுத்த கணக்கில் வச்சுக்க கூடாது சரிங்களா பிற ரெண்டு எழுத்து இருக்கு ரெண்டு எழுத்து இருந்துச்சுன்னா என்னது நிறை சரியா நான் ஒரு எழுத்து இருந்துச்சுன்னா என்னது நேர் அடுத்த என்ன இருக்கு நத்து இருக்கா இதுல புள்ளி வச்சு எழுக்க கணக்கில் இருக்கக்கூடாது ஒரு எழுத்து நேர் ரெண்டு எழுத்து இருந்தா நேர் ஒரு எழுத்து இருந்தா ரெண்டு எழுத்து இருந்துச்சுன்னா நிறை ஒரு எழுத்து இருந்துச்சுன்னா நேர் சரிங்களா தக்கது இது எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா ஒரு குறில் பக்கத்தில் ஒரு மெய் பிரிச்சாச்சு அடுத்து ரெண்டு குறில் அவ்வளோதான் விட்டுறணும் குறில் தனியாக போகாதான்னு சொன்னோம் சரியா இப்போ தக்கது தக் இங்கே எத்தனை எழுத்து இருக்கு புள்ளி வச்சு எழுத்துல கணக்கில் ஒரு எழுத்து இருக்கு ஒரு எழுத்து இருந்தால் என்னது நேர் ரெண்டு எழுத்து இருந்தால் என்னது நிறை அவ்வளோதான் சரிங்களா இப்போ ஒரு குறில் எழுத்து வருது பக்கத்தில் ஒரு மெய் எழுத்து வருதுன்னா அது ரெண்டையும் தனியாக பிரிச்சுக்கலாம் குறில் எழுத்துக்கு பக்கத்தில் ஏதாவது துணைக்கு ஒரு எழுத்து இருக்கணும் அவ்வளோதான் ஒரு மெய் எழுக்கலாம் அல்லது நெடில் இருக்கலாம் இன்னது இன்னொரு குறில் இருக்கலாம் சரிங்களா அடுத்து தான் நான இது என்ன எழுத்து நெடில் நெடில் தனியாகவே பிரிக்கலாம் பக்கத்தில் இருக்க மெய்யையும் சேர்த்துக்கிறணும் சரிங்களா மெய் எழுத்து எங்கே இருந்தாலும் சேர்த்துக்கிறணும் ஏன்னா அது கணக்கிலே நம்ம எடுத்துக்க போகிறதில்லை ரெண்டு எழுத்தா அது ஒரு எழுத்தாக கணக்கில் எடுத்துக்க போகிறதில்லை சரியா அதனால் நான இது நான் நெடில் தனியாக பிரிச்சிடலாம் நான் இன்னொரு நெடில் தனியாக பிரிச்சிடலாம் நெடில் தனியாகவே போகும் எங்கே போனாலும் அப்போ இது என்ன எழுத்து தான் தான் நெடில் மட்டும் ஒரு எழுத்தாக தான் கணக்கில் எடுத்துக்க போகிறோம் அப்போ என்னது நேர் நான் என்னது ஒரு எழுத்து நேர் அடுத்த நான் என்னது ஒரு எழுத்து நேர் சரிங்களா ஒரு எழுத்து இருந்தால் நேர் ரெண்டு எழுத்து இருந்தால் நிறை நானா இன் இதை எப்படி பிரிப்பேன் சொல்லுங்கள் நெடில மட்டும் தனியாக பிரிச்சுக்கணும் இன் இது ஒரு குறில் மெய் இருக்கு அதோட விட்டுற வேண்டியது இப்போ இது ஒரு எழுத்து இதை என்ன செய்யணும் இது ஒரு எழுத்தாக சேர்த்துக்கணும் சரிங்களா இப்போ என்னது நேர் நேர் அறம் நானத் இதை எப்படி பிரிப்போம் ஆ குறில் குறில் எழுத்து வந்தாலே பக்கத்தில் என்ன எழுத்து இருக்குன்னு சொல்லி பார்க்கணும் பக்கத்துலேயும் அடுத்து ஒரு குறில் இருக்கு அப்போ இதோட சேர்த்து அறம் பிரிச்சிடும் அடுத்து நா இது நெடில் தனியாக பிரிச்சிடலாம் அடுத்து நத் பிரிச்சிடும் இப்போ இங்கே எத்தனை எழுத்து இருக்கு ரெண்டு எழுத்து இருக்கு ரெண்டு இருந்துச்சுன்னா நிறை ஒன்று இருந்துச்சுன்னா நேர் அடுத்து ஒன்று இருக்கு நேர் அதுக்கடுத்து தக்க அப்படின்னு இருக்கு இது எப்படி பார்ப்போம் குறில் அப்போ பக்கத்தில் இருக்க மெய் எழுத்தோட சேர்த்து பிரிச்சிடும் அடுத்து ஒரு குறில் மட்டும் இருக்கு குறில் மட்டும் ஒன்று தனியாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே விட்டுற முடியாது இப்போ இங்கே என்ன எழுத்து எத்தனை எழுத்து ஒரு எழுத்து ஒரு எழுத்து இருந்துச்சுன்னா நேர் இங்கே ஒரு எழுத்து இருந்துச்சுன்னா நேர் முடிஞ்சா அடுத்து கடைசி எப்படி பிரிக்கணும் அப்படின்னா இங்கே என்ன இருக்குது ஒரு குறில் இருக்குது இங்கே என்ன இருக்குது ஒரு குறில் இருக்குது அப்போ ரெண்டையும் சேர்த்து பிரிச்சுட்டு தூவை மட்டும் தனியாக விட்டுறோம் இப்போ இங்கே நெடில் இருந்துச்சுன்னா நெடியில் மட்டும் தனியாக பிரிச்சுட்டு ஒரு எழுத்து வர மாதிரி பிரிக்கணும் சரிங்களா இப்போ ரெண்டு எழுத்து வந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம் நிறைன்னு சொல்லுவோம் இப்போ கடைசி சீரில் உள்ள இந்த ரெண்டாவது அடியில் கடைசி சீரை மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே என்ன வருது ரெண்டு வருது ரெண்டு எழுத்து வந்துச்சுன்னா என்ன போடுவோம் நிறைன்னு போடுவோம் இதோட கடைசி இந்த இது வந்து வந்தது உகரத்தோடு முடிஞ்சிச்சுன்னா என்ன போடணும்னா நேர் வந்தால் நேர்வுன்னு போடணும் நிறை வந்தால் நிறைவுன்னு போடணும் சரிங்களா உகரத்துடன் வந்துச்சுன்னா இந்த எழுத்தோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் தேவையில்லை நேர்னா நேர் நிறைனா நிறைன்னு போட்டுடலாம் இதோட உகரம் சேர்ந்து வந்துச்சுன்னா நேர்னா நேர்வுன்னு போடணும் நிறைனா நிறைவுன்னு போடணும் சரிங்களா இதுதான் வந்து நம்ம வாய்ப்பாடு பிரிக்கக்கூடியது பிரிச்சுக்கோங்க புள்ளி வச்சு எழுத்த கணக்கில் எடுத்துக்காமல் சரச்சர நம்ம வாட்டுக்கு நேராக ரெண்டு எழுத்து இருந்துச்சுன்னா நிறை ஒரு எழுத்து இருந்துச்சுன்னா நேர் அப்படின்னு போட்டுக்கிட்டே போக வேண்டியதுதான் சரிங்களா இப்போ நம்ம இங்கே என்னென்ன சொன்னோம் நாலு அசைச்சின்னு இருக்கோம் நம்மளுக்கு மூணு அசைச்சீர் வரையும் தான் வரும் அது வரையும் தான் நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுப்பாங்க அது வரையும் பார்த்தா போதும் இப்போ ஓர் அசைச்சீர்னா ஒரு இந்த கடைசி இது வருது பார்த்தீங்களா கடைசிக்கு மட்டும் ஓர் அசைச்சீர்னு நம்ம கொண்டு வருவோம் இதோட அந்த உகரம் வரலைன்னா
रेलना नईन ओर एलचना नेर अब एलतोड़ मुड़ा नालूँ रेलचे अब नईन मलरन पड़नों इो उतो मुड़ी नेर प्लस उगर मुड़ा कासुनों नई प्लस उगरों मुड़ा पड़न इंप नई उगरों मुड़ी नई अना वर्क पड़ी पटो सरिया इंजे पाकपर पिर् नाण मूण असै वह मूण असैल वर्पो नम्ब नई नेर इसैन इप्डी इंसम इर मारे नेर नेरु नईबा नाल मलर कासु पा इले रे मट प्रमी नेर नेर वा तेम अदको नई नेर पुलिमा नई नई करीविलम नेर नई कूविलम मंडा वो नेर नेर फर्स्ट वो नेर को नेर नेर रेडना तेम सरिया इतना इतना नई अत नो नई अड़े नेरे को पुलिमा मुड़ी अत मे नई नई वरण करीविलम अंडी मल्टिप्लिकेशन माती को नेर नई इतर इंतरूम मुड़ी इप्डी ना वोचिक्ला तेम पुलिमा करीविलम कूविलम फर्स्ट नेर नेर वंदरण अदक नई ने मबड़ी पुलिमा अब नई नई वर अमी पड़ा नेर नई वर्चा कूविलम सर इम इपे ना वो इस्ट नेर वंदा तेम अलग कूविलम वो अत नई वंदे पुलिमा अलग करीविल वो रेडाव मटक सर इंर इंजा तेम नईना कूविलम अब ना वो सर अत नईना पुलिमा करीविलम फर्स्ट रेडो फर्स्ट लास्ट नेर वाले तेम अलग कूविलम अत रे नई वाले पुलिमा अलग करीविलम फर्स्ट नेर वा तेम लास्ट अर नईल नई वा कूविलम इसिक ना वोचिका इतपूरा ईसि इना फर्स्ट नेर नेर रेल रे मूणु नई वरण नई नई अदक वरण नेर नई नेर 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 नई इतिए तिरपी पड़ो इटे कड़सा नेर 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 वा का वो तेमा पुलिमा करीविलंगा कूविलंगा इपड़े एलिटे फर्स्ट नेर नेर तेम नई नेर पुलिमा नई नई करीविलम नेर नई कूविलम अब इत पकूरा नई 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 वा अणिची तेमांगणी पुलिमांगणी करीविलंगणी कूविलंगणी सर मूं असैल कड़स नई वा कनी कड़स नेर वा कायदा सर इंपना नई नेर नेर मूण असैचर कड़स नेर वी अच्छी वो नई नेर कड़स नई नेर पुलिमांगा रसै नेर नई कूविलम इधर नेर 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 वाले मूण असैचर नेर कायचीर अर नेर नेर तेमांगा अत ईरसेचीर नेर नेर तेमा नई नेर 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 वा मूवसेचीर कायचीर नई नेर नेरना वो नई नेर नेर पुलिमांगा अत नेर नेर तेमा कड़सिया नई उगरों मुड़ा नई नईवन पवलोद रोम ईसिया वायपा प्रिकेकूड़ा ईसिया वायपा प्रिची नम्बर टीएनपीस कटा अरमिया पिछड़ा रोम कष्ट रोम ईसिया सर वीडियो उड़ीचर लाइक पड़ेंगे उ्रेंड्स कूड़े वीडियो शेर पड़ेंगे मरकर चेन सब्सक्रेबूंग मीनू अत नीडियो उद्धि इत उ टीएनपीएससी रिलैक्स टाइम नंबर वनकम।